நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு தெரியலப்பா. தமிழ் பேசும் அனைத்து நலவுங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக இந்த டெம்பர் கிளாஸை பற்றி நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. இந்த டெம்பர் கிளாஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓட்டுறோமே, அது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்காதா, அதில் எதை வாங்குறது, 1D 2D 3D எல்லாம் தாண்டி 11D 21D வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்பர் கிளாஸை நம்மளும் வாங்கியிருக்கோம். ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணுவோம். ஏகப்பட்ட டெம்பர் கிளாஸை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைனு 40 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய எல்லா டெம்பர் கிளாஸும் இருக்குது. ஒவ்வொன்றத்தை டெஸ்ட் பண்ணலாம். பட் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஜென்ரலாக இப்படி இப்படிலாம் டெஸ்ட் பண்ணாமல் இதற்குன்னு டூல்ஸ் வேணும்ல. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கடைசி ஆயுதம் ஒரு சுத்தி இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோடு போடுறதுக்கு நிறைய விதமான டூல்ஸும் வந்து இருக்குது. இது இல்லாமல் ஜென்ரலி நம்ம பாக்கெட்லலாம் சாவி வச்சு தான் நிறைய ஃபோன் வந்து ஸ்க்ராச் ஆகும். ஸோ ஒரு சாவி இருக்குது. டெம்பர் கிளாஸ் மேலே யாராச்சும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டெஸ்ட் பண்ணுவோமா? நம்ம பண்ணுவோம். சரி, அடி வாங்குறதுக்கு டெம்பர் கிளாஸ் ரெடி, அடிக்கிறதுக்கு ஆட்கள் ரெடி, பட் நம்மளுடைய பாடி சோடா எங்கே? ரெடி ஆயாச்சு. ஐயோ, இது மேலே இது எல்லாத்தையுமே போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்பவே காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய டெம்பர் கிளாஸுங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு, ஓகே, அடுத்தது ஸ்க்ரூ ட்ரைவர், கடைசி நம்ம ஆயுதம் ஸ்மார்ட் ஃபோன் உடைய போதா இல்லை? சரி, ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, 40 ரூபாய்க்கு இவ்வளோ வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 40 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா அன்பிராண்டட் இல்லையா, ஸோ அதில் அது வந்து நல்லா தாங்குது, இது ரெண்டு எப்படி தாங்குது தெரில. ஒரே தட்டு காலி. அப்போ இதே தட்டை நான் ஃபோன் மேலே வச்சு தட்டியிருந்தேன்னா ஃபோன் காலியாயிருக்கும். ஸோ டைரக்ட் இம்பேக்டுக்கு உடையுது, நார்மலாக யூசேஜ்க்கு உடையலை. ஸோ 40 ரூபாயே பரவாயில்ல. அடுத்ததாக 150 ரூபா செக்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷைனி கர்வ். ஸோ இப்படி தான் இருக்கும் டெம்பர்டு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ சுற்றி டெஸ்ட். ஃபோன் மேலே வச்சு சுற்றி அடிக்கும் போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்ஷாக கொடுத்தம் போது டேமேஜ் உறுதி. நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட 6D கிளாஸ் இருக்குது. H2H 9H கிளாஸ் ஷீல்டு. ஸோ 9H என்னன்னு தெரியாதவங்களுக்கு இது வந்து ஹார்ட்னஸ்ங்க. ஸோ ஹார்ட்னஸ்ன்றதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, நான் உங்களுக்கு அந்த சார்ட்டை காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ 1 to 10 வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு ஹார்ட்னஸ் அதிகம்னு அர்த்தம். இது 9H கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்தளவுக்கு ஹார்ட்னஸாக இருக்கும் அதையும் பார்க்குறேன். நான் பெங்களூரில் ஒரு தடவை வந்து போயிட்டுருக்கும் போது ஒருத்தர் வந்து 13H 15H வந்து போட்டிருந்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது கிடைக்கல. ஓகே, ஸோ 9H. ஸோ இந்த 9H பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸில் வரக்கூடிய 9H இது. ஸோ ஃபோன் மேலே வச்சு பண்ணும் போது லைட்டாக அந்த ஸ்க்ராச் போச்சு, கரெக்டாக ஒரு இடத்துல அந்த எட்ஜில் குத்தும் போது போயிடுச்சு. நைன் ஹெச் பரவாயில்லைங்க, நான் இந்த எட்ஜஸ் வச்சு கோடு போடுறேன். இந்த 5D கோடு விழலை, சுற்றி அடிக்கணும்ல, அதையும் பார்த்துக்கலாம். ஓ மை காட், திஸ் இஸ் ரியலி குட். ஸோ ஃபார் 3 அடிக்கு தாங்கி இருக்குதுங்க. ஸோ 4th அடி வரேவா, 5, பரவாயில்லைங்க. 5D கிளாஸு பாருங்கள், செம்மையாக தாங்கியிருக்கு. கிராக் ரொம்ப பெருசாக இல்லை, நல்லா ஓங்கி அடிக்கும் போது மட்டும்தான் இதாச்சு. ஸோ ஃபார் டெஸ்ட் பண்ணதில் 5D 9H ஒர்த் இட், நல்லா இருந்தது. இதுடைய விலையும் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் தான் இருக்கும். 5D அந்த தாக்கு தாக்கு பிடிச்சிச்சுன்னா இப்போ நம்ம கிட்ட 11D இருக்கு. ஸோ லெட்ஸ் டெஸ்ட் திஸ். ஃபோனுக்கு ஒன்றும் ஆகலை, அது இன்னொரு நல்ல விஷயம். 5D ஒரு 3 அடி தாக்கு பிடிச்சிச்சு. இது 1, 2 செகண்ட் டைமே கொஞ்சம் ஓவராக அடிச்சிட்டேன். ஸோ போய்ச். நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட 13D இருக்கு. ஸோ இதுவும் 9H. 9H ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே, ரெடி, 1, 2, 1, 2.
ஓ மை காட், 6 அடிக்கு தாங்கிய தானிய தலைவர் பாருங்க, ஒரு இது கூட விழல. சோ ஃபார் இட் இஸ் லுக்கிங் குட். ஆபா, 8வது அடி ஓங்கி ஒரு அடி அடிக்கும் போது மட்டும்தான் இதாச்சு, பட் ஸ்டில் ஓகே. 5Dக்கு அப்புறம் திஸ் 13D ஒர்க்ஸ் குட். அண்ட் நம்ம கிட்ட 13Dயோட நிற்க கிடையாது, 21Dயும் நாங்கள் வச்சுருக்கோம். திஸ் இஸ் மேட் ஃபிலிம். மேட்டில் என்ன ஒரு பிரச்சனை, நீங்கள் டெம்பர் கிளாஸ் வாங்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஃபீல் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இது எங்கிட்ட இன்னொரு 13 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிளாசி. டிஸ்பிளேயில் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள், இங்கே ஏர் பபிள்ஸ் இருக்குது. பட் தள்ளிடுறேன், இப்போ பாருங்கள் ஆங்கிள் மாறும் போது லைட்டாக வந்து கொஞ்சம் மிஸ் மிஸ்ன்னு தெரியும், பிகாஸ் மேட் ஃபினிஷிங் இல்லையா. அண்ட் உங்களுக்கு கலர்ஸும் வந்து கொஞ்சம் நாமினலாக தான் வந்து தெரியும். ஸோ மேட் ஃபினிஷ் நல்லது இல்லைன்னு சொல்ல கிடையாது, பட் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே சைட் பை சைடு வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் 13, திஸ் இஸ் மேட். தொடச்ச உடனே போயிடுச்சு. இப்போ ஃபோன் மேலே வச்சு 5 அடி அடித்தேன், இன்னும் ஒன்றுக்கும் ஒன்றும் ஆகலை. அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஃபினிஷ் மட்டும் கிடையாது, பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோல்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸை நம்ம வாங்கும் போது குவாலிட்டியில் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இது பாருங்கள், நல்ல சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் தான் தெரியுது. அண்ட் 1, 2, திஸ் இஸ் ஃபைனல். ஃபோன் டிஸ்பிளே உடையுமா இல்லை மேட் உடையுமான்னு பார்க்கலாம். 1, 2, ஹார்ட் மட்டும் பக்கு பக்குன்று. பட் 13 வந்து ஒரே அடிக்கு போயிடுச்சு, பட் பார்க்கலாம். 21D தாக்கு பிடிச்சிருக்கு. 2, 3, 4, 5. ஸோ ஃபார் நான் டெஸ்ட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா இந்த 21D, அதாவது மேட் செராமிக் உங்களுக்கு நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருந்தது. அதை திரும்ப ஃபோன் மேலே வச்சு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பாருங்க ஒன்றுமே ஆகலை. Phone is also watch. Phone உடையவே இல்லை, ஆனால் ஆஃப் ஆகிடுச்சிங்க. ஐயோ, ஃபோன் போச்சா? ஃபோனுக்கு வந்த வைப்ரேஷன்லேயே இதாகிடுச்சு, அட்டக்குது. டிஸ்பிளே போச்சு, சத்தம் மட்டும் கேட்குது, வைப்ரேஷன் ஃபோன் ஆன் ஆக மாட்டேந்தே. அப்போ பாருங்கள், மேலே இருந்த டெம்பர்டை தாண்டி ஃபோனுக்கே அடிபடுதுன்னா டெம்பர்ட் ஒன்றும் ஆகலை. நம்ம டெம்பர்ட் எதுக்கு போடுறோம்? ஃபோனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தானே டெம்பர்ட் போடுறோம். இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பாருங்க, ஒரு போர் போயிடுச்சு, பட் பரவாயில்ல. நாங்கள் திரும்ப இதை சார்ஜ் போட்டு பார்க்குறோம். நம்ம ரிமோட்டை பண்ணுற மாதிரி பண்ணி பார்க்கலாமா? ஏ வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி டிஸ்பிளே மேலே ஒன்றும் ஆகலை, ஆனால் உளுந்த அந்த அடி வந்து உள்ளே உளுந்துருக்கு. அடிக்கிற அடி அப்படி இருக்குன்னு வாங்கல, அந்த மாதிரி. தயவு செஞ்சு டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். நீங்கள்லாம் இதை ட்ரை பண்ணக்கூடாது, நல்ல பொருளாக வாங்கணுன்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ உஷாராக இருங்க. ஸோ டிஸ்பிளே போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு, பட் உடையலை. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட். ஸோ 21D இஸ் த வின்னர் ஆஃப் டுடேஸ். அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃப் த டே 21 மேட் செராமிக் இப்போதைக்கு வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சூப்பர் கிளாஸ் எல்லாம் ஃபோன் மேலே வச்சு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க, 200 ரூபாய்க்கு மேலே ஆகுது. இப்போ டிஸ்பிளே ஆன் ஆகாது. ஸோ நம்ம வந்து உடையதான் மட்டும் டெஸ்ட் பண்ணலாம். உடஞ்சிருச்சுங்க, ஒரு ஃப்ளோவில் போனேன், உடஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறது, அதான் டிஸ்பிளே ஆன் ஆகலையே அப்படின்ற ஒரு கடுப்பு. அதாவது முள்ள முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு அடியாக இன்னொரு அடியாலும் ஆன் பண்ண வைக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன், ஆன் ஆகலை. ஸோ விஐபி கிளாஸு வச்சிட்டு இதெல்லாம் எதுவும் ஆகாது. ஸோ நம்ம டைரெக்டாக மர்ம கலைக்கு போயிடலாம். ஃபோன் ஆன் ஆச்சா? ஃபோன் ஆன். வாவ், இதுவும் பார்த்தீங்கன்னா விஐபி கிளாஸும் ஒன்றும் ஆகலிங்கோ, நல்லா இருக்கு. திருப்பி போட்டு பார்க்கலாம். போயிடுச்சு. ஸோ திரும்பி போட்டால் மட்டும் இது அடி உழுது. இதே மாதிரி நம்ம 21Dயும் வந்து திருப்பி போட்டு அடி உழுதான்னு பார்க்கலாமா? 1, 2. பரவாயில்லைங்க, இது அப்படியே அடி தான், வேணா இன்னும் கொஞ்சம் வேக மாட்டேங்கிறேன். 1, 2. அப்பா, ஐயோ, டிஸ்பிளேவே போயிடுச்சு நண்பர்களே. ஸோ அந்தளவுக்கு வேகமாக அடித்தாதான்
நம்ம 21D வந்து தடுமாறுறாரு. பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஒன்றும் ஆகலைங்க. அதுக்குள்ளே தான் வந்து அதுவும் ஹெவியாக போடும்போது மட்டும்தான். சரி, எப்படியும் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு நாங்கள் டெம்பர் கிளாஸ்லாம் வாங்கி மொத்தமாக எல்லாத்தையும் உடச்சி சுக்குனூர் ஆகிட்டோம். அதற்கு மேலே ஒரு ஃபோனோட டிஸ்பிளேவையும் உடச்சி சுக்குனூர் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் எந்த டெம்பர் கிளாஸை வாங்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த வீடியோ பண்ணல. டெம்பர் கிளாஸ்லாம் எப்படி இருக்குது, அதோடைய தரம் எப்படி இருக்குது, ரேட்டை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. 40 ரூபாய்தும் நல்லா இருந்துச்சு, 120 ரூபாய் இன்னுமே இது 200 ரூபாய் ஆக்சுவலாக 200 ரூபாய் இன்னுமே சூப்பராக இருக்குது. அண்ட் பெஸ்ட் வந்து 21D வந்து நல்லா இருந்துச்சு ஒரு காம்ப்ரமைஸோட. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ப்ரீமியமாக 500 ரூபாய் 1000 ரூபாய் அதுவும் இருக்குது. ஃபோன் டிஸ்பிளே ஆல்ரெடி உடஞ்சதுனால நாங்கள் திரும்ப இதை வச்சு மொத்தமாக காலி பண்ணணுமா அப்படின்றதுனால நான் இப்போதைக்கு வந்து ட்ரை பண்ணல. ஸோ மொத்தமாக இவ்வளோ தாங்க வாங்கினது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. டாடா. எப்பா இதெல்லாம் எடுத்து வைங்கப்பா, அடுத்தது கோபி ஃபோனில் போட்டு அதை உடைக்கலாம். அவன் தான் ரெடினால ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கிறான்டா. அவன் ஃபோன் எடுத்துக்கோங்கன்றவன தாராளமாக சொல்கிறான். நம்ப முடியாது, அவனெல்லாம் நம்ப முடியாது. ஆமாம், இல்லை நீங்கள் தான் ஃபோனை உடைச்சிங்க, எனக்கு ஐஃபோன் கொடுங்க, இல்லை நத்திங் ஃபோன் வாங்கினீங்களா அதை கொடுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். அதனால் வேணாம், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.